வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சிலாபம் சிங்கப்பூர் வீதியில் குடியிருந்து கோடீஸ்வர வர்த்தகரின் வீட்டில் இடம்பெற்ற சம்பவம் கொலை என தெரிய வந்துள்ளது. சிலாபம் சிங்கப்பூர் பகுதியில் இரண்டு மாடி வீட்டில் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட மரணங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்றைய தினம் இடம்பெற்றது. உயிரிழந்த பெண்ணையும் அவரது மகளையும் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு பின்னர் உடல்களுக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 51 வயதுடைய சமீந்துலாகே கெதர சேனாரத்ன, 43 வயதுடைய முகந்திரம் லலாகே மஞ்சுளா நிரோஷினி பண்டார, 15 வயதுடைய நெத்மி நிமேஷா செனரத் பண்டார ஆகிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர் சிலாபம் பர்லேன் சேல்ஸின் உரிமையாளரான அவர் திட்டமிட்டு காணிகளை பறிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். சிலாபம் பிரதேச செயலகத்தின் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தராக முன்னேஸ்வரம் பிரதேசத்திற்கு பொறுப்பாக கடமையாற்றிய மஞ்சுளா நிரோஷினி மற்றும் சிலாபம் ஆனந்தா தேசிய பாடசாலையில் 10 தரத்தில் கல்வி பயின்று வந்துள்ள மகள் நெத்மி நிமேசோ ஆகியோர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 20 திகதி வீடு ஒன்று தீக்கிரையாகி உள்ளதாக சிலாபம் நகரசபையின் தீயணைப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின்படி செயல்படுத்தப்பட்ட தீயணைப்பு பிரிவின் ஊழியர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது இரண்டு மாடி வீட்டின் கீழ் தளம் ஏற்கனவே தீப்பிடித்து எரிந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக சிலாபம் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உயிரிழந்த மஞ்சுளா நிரோசனியின் பிரேத பரிசோதனை முதலில் நடத்தப்பட்ட நிலையில் கழுத்தில் கூறிய ஆயுதத்தால் 6 முறை குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அவர் கடந்த 18 திகதி இரவு உயிரிழந்திருக்கலாம் என்று நிபுணர் தடயவியல் மருத்துவர் கருத்து தெரிவித்துள்ளார். அதிக இரத்தப்போக்கு காரணமாக மரணம் ஏற்பட்டதாகவும் மறுநாள் உடல் எரிக்கப்பட்டதாகவும் நிபுணர் மருத்துவர் கருத்து தெரிவித்துள்ளார். மகள் நெத்மி நிமோஷாவின் கழுத்தில் 2 வெட்டு காயங்கள் காணப்பட்டதை நிபுணத்துவ சட்ட மருத்துவ அதிகாரி உறுதி செய்துள்ள நிலையில் அச்சிறுமி கடந்த 19 திகதி இரவு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திற்கு வெளியில் இருந்து யாரும் நுழைந்ததற்கான எந்த ஆதாரமும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை எனவும் உயிரிழந்த சேனாரத்ன காணிகளை சதி செய்து விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் பலரிடம் கடன் பெற்றுள்ளதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக சிலாபம் குருநாகல் வீதியில் கொக்கவில பிரதேசத்தில் தனது மனைவி மஞ்சுளா நிரோஷனிக்கு சொந்தமான 5 ஏக்கர் காணியை சதி செய்து விற்பனை செய்யுமாறு மனைவியையும் கேட்டுள்ளதாகவும் ஆனால் மனைவி இத்திட்டத்திற்கு சம்மதிக்கவில்லை எனவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த வீட்டில் இருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளும் சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போயுள்ளதுடன் வெளியாட்கள் அவரும் வீட்டிற்குள் நுழையவில்லை என போலீஸ் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. மேலும் வீட்டில் எந்தவித பாதுகாப்புமின்றி நகைகள் கிடந்தது தெரிய வந்துள்ளது. ஆனால் இந்த குடியிருப்பாளர்கள் தங்கள் அண்டை வீட்டாருடன் எந்த உறவையும் பேணவில்லை. இதனால் வீட்டில் என்ன நடந்தது என்பது குறித்து பல விடயங்கள் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் மனைவி மற்றும் மகளை கொன்றுவிட்டு வீட்டின் உரிமையாளர் தனது உடலில் தீ வைத்து எரித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளமையை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு 3000-க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஜனவரி 1 திகதி முதல் செப்டம்பர் 30 திகதி வரையான காலப்பகுதியில் 3045 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் 81 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 67 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 20 போலீஸ் அதிகாரிகள், 3 கிராம சேவை அதிகாரிகள், 3 நீதிபதிகள், 2 வருவாய் ஆய்வாளர்கள் உட்பட 45 அரசு அதிகாரிகள் அடங்குவதாகவும் இது தொடர்பான சோதனையில் 22 பொதுமக்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வருடத்தின் முதல் 9 மாதங்களில் 68 பேருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அக்கால பகுதியில் 56 வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கண்டியில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட இரண்டு சொகுசு வாகனங்களுடன் தனக்கு தொடர்பு இருப்பது நிரூபிக்கப்பட்டால் அரசியலில் இருந்து விலகுவேனும் முன்னாள் அமைச்சர் ரோஹித அபயகுணவர்தன தெரிவித்துள்ளார். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அவர் குறைந்த வாகனங்களுக்கும் தனக்கும் தொடர்பில்லை எனவும் ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபடுவதற்காக நான் அரசியலில் ஈடுபடவில்லை எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் உண்மையை கண்டறிந்த பிறகே பேச வேண்டும் எனவும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பு மனுவில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு பொது தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களில் 21,160 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொது தேர்தலுக்காக 7,59,210 தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் அதன் தலைவர் RIML ரத்நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்து அவர் மொத்தம் 7,59,210 தபால் வாக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அவற்றில் 7,38,050 ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கடந்த ஜனாதிபதி தேர்தலை விட பொது தேர்தலில் 25,731 தபால் மூல வாக்காளர்கள் அதிகரித்துள்ளனர். இம்மாதம் 23ஆம் தேதி தபால் மூல வாக்கு அட்டைகள் வழங்கப்படும். அதே போல் உத்தியோகபூர்வ வாக்கு அட்டைகள் இம்மாதம் 26ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் போட்டியில் கலந்து கொள்ளும் வேட்பாளர்களுக்கான ஒளிபரப்பு நேரத்தை ஒதுக்குவது தொடர்பான ஏற்பாடுகள் கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெறும் எனவும் அனைத்து அரசியல் கட்சிகளின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களின் பிரதிநிதிகளுக்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கிழக்கு லடாக்கில் உள்ள உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் ரோந்து ஏற்பாடுகள் குறித்து இந்தியாவும் சீனாவும் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளன. இரு நாடுகளின் அதிகாரிகளுக்கு இடையேயான அண்மைய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இவ்வுடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக இந்திய விவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் பங்கேற்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக இவ் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்காக பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு வருகை தருவதற்கு முன்னதாக சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சீன அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையின் விளைவாக இந்தியா சீனா எல்லை பகுதிகளில் உண்மையான கட்டுப்பாட்டு கோடு வழியாக ரோந்து ஏற்பாடுகள் குறித்து உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது என்றார். கிழக்கு லடாக் எல்லையில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட மோதலில் இருந்து இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பதட்டமாக உள்ளன. இந்த மோதலின் விளைவாக 20 இந்திய ராணுவத்தினர் உயிரிழந்தும் உள்ளனர் என்றார். டெக்சாஸ் மாநிலத்தின் ஹியூஸ்டன் பகுதியில் அமைந்துள்ள வானொலி கோபுரத்தின் மீது ஹெலிகாப்டர் மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவம் அந்நாட்டு நேரப்படி நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வானொலி கோபுரத்தின் உச்சியில் உள்ள பாதுகாப்பு சமிச்சையின் விளக்குகள் செயலிழந்த காரணத்தினால் 600 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த குறைந்த ஹெலிகாப்டர் அதனுடன் மோதியதாலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் அகில இலங்கை பாடசாலைகள் விளையாட்டு விழாவில் இறுதி நாளாக நடைபெற்ற மெய்வல்லுநர் போட்டிகளில் வடமாகாணத்திற்கு 4வது தங்கப்பதக்கத்தை சாவகச்சேரி இந்து கல்லூரி வீராங்கனை பரந்தாபன் அபிஷாலினி பெற்றுள்ளார். 18 வயதுக்குட்பட்டு பெண்களுக்கான கோளூன்றி பாய்தலில் 2.80 மீட்டர் உயரத்தை தாவி அபிஷாலினி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற சேர்ஜோன் டாபர் சிரேஸ்ட மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப்பிலும் 3.01 மீட்டர் உயரத்தை தாவி அபிஷாலினி தங்கப்பதக்கம் வென்றுள்ள நிலையில் இம்முறை 3 மீட்டர் உயரத்தை எட்ட முடியாமல் போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.